புதுச்சேரி சட்டப்பேரவையில் சசிகலா அணி எம்எல்ஏக்கள் அதிமுக பெயரையோ இரட்டை இலை சின்னத்தையோ பயன்படுத்தக்கூடாது என்று சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மனு அளித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தின் போது அதிமுக பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் சபாநாயகர் வைத்திலிங்கத்திடம் மனு அளித்துள்ளார். தமிழக தேர்தலையொட்டி தேர்தல் ஆணையம் கட்சியின் பெயரையும் சின்னத்தையும் முடக்கியுள்ளதால் அவற்றிற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும், சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்களை அதிமுக அம்மா அணி என்றே அழைக்க வேண்டும் என்றும் மனுவில் ஓம் சக்தி சேகர் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் யாரும் இரட்டை இலை சின்னத்தையோ அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையோ பயன்படுத்தக்கூடாது. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பயன்படுத்த வேண்டும் என்றால் அது சசிகலா அணி என்றுதான் அவர்கள் குறிப்பிட வேண்டுமே தவிர பொதுவாக குறிப்பிடக்கூடாது என்பதற்காக இந்த தினம் பேரவைத் தலைவர் அவர்களை அந்த தேர்தல் ஆணையத்துடைய அரசாணையையும் என்னுடைய கோரிக்கை கடிதத்தையும் இப்பொழுது பேரவைத் தலைவர்களுக்கு கொடுத்திருக்கின்றேன். சசிகலா ஆதரவு எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் உரை நிகழ்த்தும் போது அதிமுக அம்மா அணி என்றே அவர்களை குறிப்பிட வேண்டும் என்று ஓம் சக்தி சேகர் வலியுறுத்தியுள்ளார். ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவிற்கு எதிராக செயல்பட தொடங்கிய போது அவருக்கு ஆதரவளித்ததற்காக ஓம் சக்தி சேகரை அதிமுக பொதுச் செயலாளர் சசிகலா கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.